இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியால் கடிதம் எழுதுகிற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. உண்மையை சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறையினர்கிட்ட கடிதம் எழுதி எப்படி அனுப்புறது, அதாவது ஒரு கடிதம் எழுதி எப்படி அஞ்சல் வழியாக அதை அனுப்புறது அப்படின்றது கூட தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடிதம் எழுதி அனுப்புனா 50,000 ரூபாய் வரைக்கும் பரிசு விழலாம் அப்படின்ற ஒரு அசத்தலான அறிவிப்பை இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை August 1 அக்டோபர் 31 வரைக்கும் தேசிய அளவில் கடிதம் எழுது போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயதினரும் புதிய இந்தியாவுக்கான டிஜிட்டல் இந்தியா என்ற தலைப்பில் கடிதம் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்க செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடிதத்தில் தமிழ், ஆங்கிலம், இந்தி இந்த 3 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து கடிதம் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 18 வயது பூர்த்தி அடைஞ்சவங்களா இல்லை பூர்த்தி அடையாதவங்களான்றதை விளக்கும் வகையில் வயது சான்றிதழை இந்த கடிதத்தோட இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் நம்ம படிக்கிற கல்வி நிறுவனத்தோட முகவரியை அதில் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இன்லைன் லெட்டரில் கடிதம் எழுதுறவங்க 500 வரிகளுக்கு மிகாமல் கடிதம் எழுதணும். அதே மாதிரி போஸ்டல் கவர் கடித உரையில் கடிதம் எழுதுறவங்க 1,000 வரிகளுக்கு மிகாமல் கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதுகிற கடிதத்தை முதன்மை அஞ்சல் துறை தலைவர் தமிழ்நாடு சென்னை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பரிசுகள் பத்தி பார்த்தோம்னா, பரிசுகளை 2 பிரிவுகளை வழங்க திட்டமிட்டு இருக்காங்க. மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் கொடுக்க போறாங்க. தேசிய அளவில் முதலிடம் வரவங்களுக்கு முதல் பரிசா 50,000 ரூபாயும், 2nd பரிசா 25,000 ரூபாயும், 3rd பரிசா 10,000 ரூபாயும் கொடுக்க போறாங்க. இப்ப மாநில அளவில் பார்த்தோம்னா, முதலிடத்துக்கு 25,000 ரூபாயும், 2nd இடத்துக்கு 10,000 ரூபாயும், 3rd இடத்திற்கு 5,000 ரூபாயும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கடிதம் எழுதும் போட்டியில 2 பிரிவுகளில் பரிசுகள் வெல்ல வாய்ப்பு இருக்கு. எனவே கடிதம் எழுத திட்டமிட்டவங்க August 1, October 31 இந்த தேதிகளுக்குள்ள கடிதங்களை அனுப்பி வைக்கலாம். நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை அஞ்சல் துறை தலைவர் தமிழ்நாடு சென்னை.